मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு மொய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். திண்ணமானும் உடமையுண்டேல் அவனடி சேர்த்துய்மினோ என்ன வேண்டானும் மதாதும் அவனிமத்தில்லையே. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச முக்தாவடி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. கண்ணபிரான் பிறந்த முகூர்த்தம் இருக்கும் இல்லையா, அந்த முகூர்த்தத்துக்கு அதாவது ஆவணி மாசத்திலே சிராவண மாசத்திலே அஷ்டமி ரோஹிணி அது ரெண்டும் கூடியிருந்த காலம் அந்த நடுராத்திரி 12 மணிக்கு அது எப்பவோ ஒரு நாள் ஏற்பட்டதே அந்த முகூர்த்தத்துக்கு ஜெயந்தின்னு பேரு. அவன் பிறந்த முகூர்த்தம் தான் ஜெயந்தியே தவிர அவன் பிறந்த நாளுக்கு ஜெயந்தின்னு பேரு. என்ன ஆச்சுன்னா அது என்ன பண்றோம் நான் கொண்டாடுற பொழுது மத்ததுக்கெல்லாம் வாமன ஜெயந்தி அது கூர்ம ஜெயந்தி அந்த ஜெயந்தி இந்த ஜெயந்தின்னு எல்லாத்துக்கும் ஜெயந்தின்னு பேர் வச்சுட்டான். ஆனா வெறும ஜெயந்தின்னு சொன்னா அது ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னா அது கண்ணபிரானுடைய திருநட்சத்திரத்தை மட்டும்தான் குறிக்கும். ஜெயந்தி என்கிறது அந்த கண்ணபிரான் பிறந்த முகூர்த்தத்தினுடைய பெயர், அதுக்கு ஜெயந்தின்னு பேரு. ரொம்ப உயர்ந்த முகூர்த்தம் என்ன அர்த்தம் அது சொல்றார். விஷமும் அமிர்தம் ஆகிற முகூர்த்தமா, விஷம் கூட சாப்பிட்டா அது அமிர்தம் ஆகிற முகூர்த்தம்னு அந்த ஜெயந்திக்கு ஒரு வைபவம் சொல்லியிருக்கா. அவர் பிறந்தார் நினைச்சா நாம திரும்ப பிறக்க வேண்டாமே, அவர் பால் குடித்தார் நினைத்தால் நாம திரும்ப பிறந்து பால் குடிக்க வேண்டாம். அவ்வளவு ஏன், அவன் திருடினான் நினைத்தால் என் பாபங்கள் திருடப்படுகின்றன. அவர் கட்டுப்பட்டார் சொல்லுப்பட்டார் நினைத்தார், நான் இனி சம்சாரத்துல கட்டுப்பட வேண்டிய தேவையே இருக்கிறது இல்லை. அவன் கர்ப்பத்தில் வசித்தான்னு பார்த்தால் நான் கர்ப்பவாசம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. ஆக பகவானுடைய அவதாரம் நமக்கு என்று நினைக்க நம் காலில் விலங்கு, அதாவது சம்சாரம் என்னும் பெரு விலங்கு உடைந்தே போகிறது. இது அவதாரத்தில் இருக்கிற முக்கியமான ரகசியம். பகவான் அவதரிக்கிறார், அந்த அவதாரம் நமக்காக. நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் பார்த்தசூதாய